வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து ஒரு முக்கியமான விஷயத்தில் அசத்தியிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க, உலக நாடுகளுடைய மூஞ்சிலேயே கரிய பூசியிருக்காங்க அப்படின்னு கூட நாம சொல்லலாம். அந்த ஒரு மாபெரும் சாதனை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய தலையெழுத்தையே மாற்ற போகும் June 5 அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய சாம்ராஜ்யமும் அமெரிக்காவுடைய வரலாற்றிலேயே அந்த June 5 வந்து இப்ப மிக முக்கிய நாளாக முடிவு செஞ்சிருக்காங்க. அதாவது அமெரிக்காவுடைய தலையெழுத்தையே மாற்றப்படும் நாள் அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் அந்த அளவுக்கு அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய சங்காத்தமே வேணாப்பா, ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தெரித்து ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. புதுசா வந்திருக்க நண்பர்களும் தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஆதரவை கொடுங்க. முதல் செய்தியாக உங்களுடைய சங்காத்தமே வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அது எங்கே என்னன்னு பார்த்துடலாம். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் மத்தியிலான போர் வந்து சர்வதேச வர்த்தகத்தை தலைகளாக புரட்டி போட்டிருக்கு அப்படின்னா மிக இல்லைன்னு சொல்லணும். ஒரு பக்கம் ரஷ்யா வந்து தன்னுடைய கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு சப்ளையை கட்டுப்படுத்தி ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் குளூர்ல நடுங்க வச்சு மட்டுமில்லாம தற்போது ஜெர்மனியை வந்து ரெசிஸ்டன்ஸ்ல தள்ளி இருக்கு. இதனைத் தொடர்ந்துதான் ரஷ்யாவில் இருக்கும் சர்வதேச நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா G7 நாடுகளுடைய தடைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறக்காக இதோட போதுண்டா சாமி அப்படிங்கிற நிலைமை வந்து ஏற்பட்டிருக்கு. ரஷ்யாவில் வெளிநாட்டு நிறுவனங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். உக்ரைன் நாட்டிற்கு உலக நாடுகள் பெரிய அளவில் உதவி செஞ்சுட்டு வர்றதுனால ரஷ்யாவுடைய கடுமையான தாக்குதலை மீறியும் உக்ரைன் வந்து தொடர்ந்து ரஷ்யா மீது தாக்குதலை நடத்திட்டு வருது. சமீபத்தில் ரஷ்யாவில் உக்ரைன் ராணுவம் ட்ரோன் தாக்குதலை நடத்திய நிலையில ரஷ்யா தற்போது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை கட்டவிழ்த்து விட்டுருக்கு. இப்படி இருக்கும் சூழலில் தான் ரஷ்யாவில் இயங்கி வந்த வெளிநாட்டு நிறுவனங்களில் 500 நிறுவனங்கள் வந்து தங்களுடைய வர்த்தகத்தை நிறுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 500 நிறுவனங்கள் வந்து மொத்தமாக ரஷ்யாவை விட்டு வெளியேறியிருக்காங்க. 151 வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து ஊழியர்கள் வந்து குறைச்சிருக்காங்க. 175 நிறுவனங்கள் வர்த்தகத்தை மூடும் திட்டத்தை ஒத்தி வச்சிருக்காங்க. அதே போல 230 நிறுவனங்கள் வந்து தடையை மீறி தொடர்ந்து வர்த்தகம் செய்ய முடிவும் செஞ்சிருக்காங்க. இதே வேளையில தான் ரஷ்யாவில் பல முன்னணி வெளிநாட்டு பிராண்டுகளுடைய பொருட்கள் தற்போது மாற்று பெயருடனும் புதிய பேக்கேஜினுடனும் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டுட்டு வருது. இதனால வெளிநாட்டு பிராண்டுகளும் தயாரிப்புகளும் தொடர்ந்து ரஷ்யாவில் கிடைச்சிட்டு வருது. ஆனா உரிமையாளரும் அடையாளமும் வேறு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமையப்போ ஐரோப்பிய நாட்டுடைய முன்னணி கார் தயாரிப்பு நிறுவனமான Volkswagen தனது ரஷ்ய வர்த்தகம் தொழிற்சாலை 4,000 ஊழியர்கள் அப்படின்னு அனைத்தையும் ரஷ்யாவுடைய முன்னணி டீலரான ஏவிலோனுக்கு விற்பனை செய்ய முடிவு செய்துள்ளதாக வெள்ளிக்கிழமை அறிவிச்சிருக்காங்க. இதே வேளையில பர்கர் கிங், கார்ஸ் JR ஆகிய பிராண்ட் கடைகள் வந்து ரஷ்யாவில் CKE ரெஸ்டாரண்ட்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் இன்டர்நேஷனல் பிராண்ட் நிறுவனங்களை வச்சிருக்காங்க. இதே போல பல வெளிநாட்டு பிராண்டுகள் ரஷ்யாவில் இன்னும் அதே பெயரில் இயங்கியும் விற்பனையும் செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் ஒரு சில நிறுவனங்கள் வந்து உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம்ப்பா, G7 நாடுகள் வந்து மாறி மாறி உங்க மேல வந்து தடைய போடுறேன்ற பேர்ல எங்களுடைய தொழிலுக்கே ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனங்கள் எல்லாமே ரஷ்யாவை விட்டு இப்ப தலை தெறிக்க ஓடுறாங்க. ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சம்பாதிக்கலாம் வேண்டாம், இருக்கிற முதலுக்கும் இப்ப ஆப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி பயந்தடிச்சு ஓடுறாங்க. இதைத் தொடர்ந்து இந்தியா படைச்சிருக்கும் அந்த ஒரு மாபெரும் சாதனையை பத்தி பார்த்தரலாம். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்னைக்கு காலையில NVS-01 செயற்கைக்கோளுடன் விண்ணில் ஏவப்பட்டது GSLV-F12 ராக்கெட். தரைவழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பயன்பாட்டுக்காக இந்திய மண்டல வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் அமைப்பு அதாவது IRNSS அப்படிங்கிற கட்டமைப்பை உருவாக்க இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வந்து முடிவு செஞ்சாங்க. அதன்படிதான் IRNSS 1A, 1B, 1C, 1D, 1E, 1F, 1G அப்படின்னு 7 வழிகாட்டுதல் செயற்கைக்கோள்கள் வந்து 1420 கோடி ரூபாய் செலவுல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த செயற்கைக்கோள்கள் வந்து கடந்த 2013 முதல் 2016 வரைக்கும் வெற்றிகரமாக விண்ணில நிலைநிறுத்தப்பட்டது. இப்படி நிலைநிறுத்தப்பட்ட சில செயற்கைக்கோள்கள் செயலிழந்துச்சு, அவற்றுக்கு மாற்றாக புதிய செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வந்து அனுப்பி வர்றாங்க. அந்த வகையில தான் IRNSS 1G செயற்கைக்கோள் செயலிழந்த நிலையில அதற்கு மாற்றாக NVS-01 அப்படிங்கிற செயற்கைக்கோளை இஸ்ரோ வந்து வடிவமைச்சாங்க. GSLV-F1 ராக்கெட் மூலமாக இந்த செயற்கைக்கோள் இன்னைக்கு காலையில விண்ணில் ஏவப்பட்டது. ராக்கெட்டை ஏவுவதற்கான இறுதிக்கட்ட பணிகள் வந்து நிறைவடைஞ்சிருக்கும் நிலையில தான் கவுண்டன் தொடங்கப்பட்டு இருக்கு. 27.5 மணி நேர கவுண்டனுடன் நேற்று தொடங்கிய நிலையில இன்னைக்கு அதிகாலையில 10:42 ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கும் சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து அந்த ராக்கெட் வந்து விண்ணில ஏவப்பட்டிருக்கு. 2,232 கிலோ எடை கொண்ட NVS-01 செயற்கைக்கோளுடைய ஆயுட்காலம் வந்து 12 வருஷம் அப்படின்னு விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. முதல் முறையாக உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் வடிவமைக்கப்பட்ட அணு கடிகாரமும் இந்த செயற்கைக்கோள்ல பயன்படுத்தப்பட்டு இருக்கு. இது வந்து விண்ணில ஏவப்பட்டு
புவியினுடைய சுற்றுப்பாதையில 36,000 கிலோமீட்டர் உயரத்துல நிலைநிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஏவப்பட்ட இந்த செயற்கைக்கோள் வந்து மற்ற செயற்கைக்கோள்களுடன் இணைந்து தரைவழி போக்குவரத்து, கடல்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்தை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக பேரிடர் சமயங்களில் தெளிவான தகவலை இந்த செயற்கைக்கோள் வழங்கும் அப்படின்னு இஸ்ரோ வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. இதே போல கம்போடியாவுடைய அரசர் வந்து இந்தியாவுக்கு முதன் முறையாக வந்திருக்கிறாரு. இவருக்கு உற்சாக வரவேற்பும் கிடைச்சிருக்கு. கம்போடிய அரசர் நரோடம் சிகாமி அவர்கள் இந்தியாவில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு. அவர் வந்து நம்முடைய மத்திய வெளிவிவகார அமைச்சர் ராஜ்குமார் ரஞ்சன் சிங் அவர்கள் விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றாரு. இது பற்றி நம்முடைய மத்திய வெளிவிவகார அமைச்சக செய்தி தொடர்பாளர் அரிந்தம் பக்சி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, கம்போடிய அரசர் நரோடம் சிகாமணி அவர்கள் இந்தியாவுக்கான சுற்றுப்பயணத்தின்படி டெல்லிக்கு வருகை தந்திருக்கிறார். அவரை வந்து மத்திய வெளிவிவகார அமைச்சர் வந்து வரவேற்றிருக்கிறார். இந்தியா மற்றும் கம்போடியா இடையான நாகரிக உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பயணம் அமையும் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார். அரசருடைய இந்த பயணம் வந்து இரு நாடுகளுக்கு இடையிலான 70 ஆண்டுகால தூதரக உறவுகளின் கொண்டாட்டத்தின் உச்ச பகுதியாக இருக்கும் அப்படின்னும், ஏறக்குறைய 60 ஆண்டுகளுக்கு அப்புறமா கம்போடிய அரசருடைய இந்த பயணம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த அரசு இன்னைக்கு வந்திருக்கிறார்களே அந்த அரசர், இவருடைய தந்தை வந்து கடந்த 1963 இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் அப்படின்னும் நம்முடைய மத்திய வெளிவிவகார அமைச்சக செய்தி குறிப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க. வரும் மே 30 அரசர் சிகாமணி அவர்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு வருகை தர்றாரு. அவருக்கு திரௌபதி முர்மு அவர்கள் விருந்தளித்து சிறந்த முறையில் வரவேற்பு தர இருக்கிறார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து கடைசி செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்க பொருளாதாரம் வந்து உக்ரைன் ரஷ்ய போருக்கு அப்புறம் அதிக அளவிலான பாதிப்பை எதிர்கொண்டுட்டு வருது. கச்சா எண்ணெய் விலையில துவங்கி காய்கறி விலை வரைக்கும் அனைத்து விலையும் உயர்ந்து பணவீக்கம் வந்து அதிகரிச்சது. இதை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டது. மேலும் இப்படி வட்டி விகிதம் உயர்த்தப்பட்டதுனால முதலீட்டு சந்தை வந்து தலைகீழாக மாறிச்சு. இதனால வங்கிகள் வந்து திவாலானது முதல் ஊழியர்கள் பணி நீக்கம், நிறுவனங்கள் மூடல் வரைக்கும் சென்றது. ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பனாக வந்த பிரச்சனை தான் அமெரிக்க அரசுடைய கடன் வரம்பு பிரச்சனை. அமெரிக்க வல்லரசு நாடாக இருந்தாலும் பல சேவைகளையும் செலவுகளையும் முதலீடுகளையும் கடன் அடிப்படையில் தான் செஞ்சுட்டு வருது. இந்த நிலையில தான் அந்த நாட்டுடைய அதிகப்படியான கடன் வரம்புக்கு இணையாக கடன் வாங்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அரசுடைய அதிகப்படியான கடன் வரம்புக்கு இணையாக கடன் வாங்கப்பட்டதுனால இனி கூடுதலாக கடன் வாங்க செலவு செய்ய முடியாது அப்படின்னும், இப்படி செலவுக்கு பணம் இல்லை அப்படின்னா மக்களுக்கு கொடுக்கப்படும் சேவையிலிருந்து அரசு ஊழியர்களுக்கு அளிக்கப்படும் சம்பளம் அப்படின்னு எல்லாத்துக்குமே பணம் தட்டுப்பாடு வந்து உருவாகி அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து திவாலாகும் நிலைக்கு உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. கடந்த வருடம் 2 காலாண்டுல மைனஸ் அளவுல ஜிடிபி வளர்ச்சியை பதிவு செய்த பிரிட்டன் ரெசிஷனுக்குள்ள போனாங்க. கடந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா, ஐரோப்பாவுடைய மிகப்பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் ஜெர்மனி 2 காலாண்டாக மைனஸ் அளவுல ஜிடிபி வளர்ச்சியை பதிவு செஞ்சு ரெசிஷனுக்குள்ள சென்றது. இதைத் தொடர்ந்து தான் அமெரிக்க அரசுடைய கடன் வரம்பை அதிகரிக்கிறதுக்காக அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறல அப்படின்னா அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து திவாலாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த 3 வாரங்களாக அமெரிக்காவுடைய கருவூல தலைவர் ஜெனட் எலன் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவர்கள் முக்கிய அரசு அதிகாரிகளை நேரில் சந்திச்சு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து திவாலாவதை எப்படியாவது தடுக்க வேண்டும், அதற்கு கடன் வரம்பை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னும், அதுக்கு வந்து நீங்க எல்லாரும் அதாவது அனைத்து தரப்புமே ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஜோ பைடன் மற்றும் எதிர்கட்சியான குடியரசுக் கட்சி தலைவர் மெக்கார்த்தி ஆகியோர் ஞாயிற்றுக்கிழமை அப்போ அமெரிக்க பொருளாதாரம் திவாலாவதிலிருந்து தடுக்க அமெரிக்க அரசுடைய கடன் உச்சவரம்பை உயர்த்துவதற்கான இறுதி இருகட்சி மசோதா தயாரிக்கப்பட்டு நாடாளுமன்றத்தில் முன்னிலையில் வைக்கப்பட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த ஒப்பந்தம் வந்து அரசிடம் பணம் இல்லாமல் போகும் முன் நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னும் ஜோ பைடன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது June 5 கடன் வரம்பை உயர்த்துவதற்கான மசோதாவுக்கு அமெரிக்க நாடாளுமன்றம் வந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் அப்படின்னும், இந்த மசோதா வந்து இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து உருவாக்கப்பட்ட மசோதாவாக இருந்தாலும் பொதுவெளியில வெளிப்படையாக வாக்குகள் பெற்றோம் அல்லது வாய்மொழியில வாக்கெடுப்பு நடத்தியோ ஒப்புதல் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால இருகட்சி தலைவர்களாலும் ஒப்புதல் அளிக்கப்பட்டால் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எதிர்கட்சியான குடியரசுக் கட்சி ஜோ பைடன் அரசிடம் பல்வேறு செலவுகளை குறைக்க கடுமையாக வலியுறுத்தி இருக்காங்க. அதனால இது வந்து, அதாவது இவங்க கேள்வி எழுப்பி இருக்காங்க இல்லையா, பல செலவுகளை குறைக்கணும்னு வலியுறுத்தி இருக்காங்க இல்லையா, இது எல்லாமே மசோதாவில் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ முக்கியமான கேள்வியாக இருக்கு. ஏற்கனவே செலவுகளை குறைக்க மறுப்பு தெரிவித்த ஜோ பைடன் அரசு இந்த மசோதாவில் செலவுகள் குறைப்புக்கான நடவடிக்கைகள் இல்லாத பட்சத்தில் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதற்கு ஒப்புதல் அளிப்பார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. அதனால அமெரிக்காவுடைய பொருளாதாரமும் சரி, அமெரிக்காவுடைய குடுமி வந்து இப்போ ஜோ பைடன் அவர்களுடைய கையில தான் இருக்கு. அவர் வந்து செலவுகளை குறைக்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டா
எதிர்கட்சிகளும் வந்து இந்த மசோதாவுக்கு ஒருங்கிணைந்து வருவாங்க, இல்ல அப்படின்னா ஆளாளப்பட்ட அமெரிக்காவுமே இப்போ வந்து திவாலாயிரும் அப்படிங்கிற கருத்துக்களை வெளியிட்டுட்டு வர்றாங்க. அதனால நம்ம ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நண்பர்களே. அமெரிக்காவுடைய நிலைமை எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத விரைவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.